puta, verga. Merda, mano, essa família não, mulher. Ela sabe, eu vou te dar na puna. Ela abre ela caiu de ti. நீ நினப்ப சுமந்துட்டு வாழ்றத விட செத்துருத மேலே இல்லடா எந்த தொந்தரவும் இல்லாம அண்ணன் பாக்குற மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடு சந்தோஷமாச்சு குடும்பம் நடத்துவல செல்லகுட்டி நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்காக ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டனா கூட கோடி ஜென்ம வாழ்ந்த நிம்மதியோ எனக்கு சந்தோஷமா கிடைச்சிருடி கிடைக்க மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு வருதோ அன்னைக்கு இந்த கத்தி ரெண்டு உசுர குடிக்கும் ஒன்னு ஏ உசுரு இன்னொன்னு துளசி உசுரு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் இப்ப என் மனசுல இருக்கிறதுல அது மட்டும்தான் நிறுத்துங்க நிறுத்துங்க என்னடா என்னாச்சு ராஜபண்டி ஐயா கிணத்துல குதிச்சிட்டாங்க காப்பாத்துங்க அண்ணா சீக்கிரமா போங்கண்ண காப்பாத்துங்க போங்கண்ண மகன்
என்ன வலி? அவன் என்ன கெதிக்கு போயிட்டான் பாத்தியா? நீ நல்லா இருப்பியா? ஏண்டி அவ இப்படி பண்ணுவானு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. கண்ண தோரடா. எப்பா வந்துடுறா? ராஜபண்டி கண்ண முலியா அம்மா பாரியா ஏண்டா இப்படி என்னை வாட்டி வதைக்க வாடா போய் விழுந்த அம்மாவை பாருடா. இப்படி என்னை பரிதவிக்க விட்டுட்டு போலான்னு எத்தனை நாள் ரா காத்துக்கிட்டு இருந்த? எப்போ எப்போது எல்லாத்துக்கும் என்ன கூப்பிடுவேடா? இதுக்கு மட்டும் ஏண்டா என்ன தனியா விட்டுட்டு போன? இப்படி செய்யறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்தது? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் உன் கூட வந்திருப்பேனடா. கேட்டேனடா உன்கிட்ட எங்க போறது? தனியா நான் போயிட்டு வர சொல்லி இப்படி ஒரு காரியம் பண்ணலாமடா? ராஜபண்டி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா? எதுக்காக நீ சாகுறான்? அப்படிலாம் சொல்லாதடா. என்ன காப்பாத்துன? ராசபாண்டி கேக்குறது நியாயம் தானே? மாமா மகளை கட்டிக்கணும்னு அவனை யார் யாரையோ கெஞ்சி பார்த்தான். எல்லாரும் கைவிட்டதுக்கு அப்புறம் அவனை என்னதான் பண்ணுவான்? உசுர கொடுத்துடலாம்னு தீர்மானம் பண்ணிட்டான். இப்ப காப்பாத்தின சின்ராசு தான் பெரிய மனசு பண்ணி அவனுக்கு ஒரு நல்ல வழிய காட்டி விடணும். சின்ரோசே ஐயா, சின்ரோசே ஐயோ, ஐயா வீட்டுக்கு போலாம். வாயா நம்ம வீட்டுக்கு போலாம். எந்திரியா எந்திரிப்பா. சுந்தரசே அண்ணே வரப்பா. அண்ணே இங்க வரியா? என்னப்பா என்னாச்சு? 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 என்ன
நீ இப்படி அழுதத நான் பார்த்ததே இல்ல. அஷோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என்னையா பண்ணா உன்ன நடு வழியில வழி மறைச்சு அவமானம் எதுவும் படுத்துடான் ஐயா? இல்ல பாத்தா, என் தங்கச்சி கிடைக்கலன்னு அவன் கணத்துல விழுந்து அவன் உசுர விட போயிட்டான். என்ன சொல்ற? இனிமேல் இப்படி எல்லாம் நடக்க கூடாது. நீங்களா சக்தி உள்ள சாமியா இருந்தா என் பிள்ளைக்கு நல்ல புத்திய கொடுத்து என் பிள்ளைய வாழ வைங்க. இனிமேல் இப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையை பார்க்க மாட்டேன்னு சூடத்துல அடிச்சு சத்தியம் பண்றா. பண்ண போறியா இல்லையாடா? பண்ண மாட்டேல. உன் பொறப்ப பார்த்தனா உன் இறப்ப பாக்குற கொடுமைய நான் அனுபவிக்க வேணாண்டா. அதுக்கு முன்னாடி நான் ஏன் உசுர விடுறேன்டா? ஏய் செல்லா, ஐயோ ஏய் செல்லா, ஏய் நின்னு விடுங்க. நீ இப்படி அவசரப்பட்டினா என்ன அர்த்தம்? அவனுக்கு யாரு ஆறுதல் சொல்றது? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது, வேற என்ன பண்ண சொல்றீங்க? எரி, அவங்க கிட்ட நான் பேசுறேன். ஆமா, என்னத்த பேச போறீங்க? சொன்னா கேக்கவா போறா? இல்ல செல்லா, நான் சொன்ன கேப்பா. வா, ஏய் விடுங்க. நானே ஜெய், இது வரைக்கும் நான் உங்க அம்மாக்காரியோட நான் எதிலுமே ஒத்து போனதில்லை. ஆனா இந்த விஷயத்துல அவ சொல்றதுதான் சரின்னு என் மனசுக்கு படுது. உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கினது எல்லாத்தையும் இப்படி ஒரே நிமிஷத்துல வாரி கொடுக்கிறதுக்கு தானா? எங்களையும் கொஞ்சம் நினைச்சு பாரு மௌன. சத்திய மன்னர் ராஜபாண்டி. சத்திய மன்னர் பொறியா இல்லையாடா? சத்தியம் பண்ணியா? இந்தையா சத்தியம் பண்ணியா?
வேற சூட எடுத்துட்டு வரேன். சத்தியம் மட்டா மட்டும் நான் சாவ மாட்டேன் நினைக்கிறியா? எனக்கு கிடைக்கலன்னா நான் சாவறது நிச்சயம். ஏண்டா இப்படி எங்களை போட்டு வதைக்கிற? ஒரு பொண்ணுக்காக யாராவது உயிரை விடுவாங்களா? ஏப்பா என் உசுர என் உடம்புக்குள்ள இருக்கு நினைச்சிட்டு இருக்கியா? துளசியோட உருவமா இருக்குமா? அவ எனக்கு இல்லன்னா என் உசுர் என்கிட்ட இல்லன்னு அர்த்தம். ஐயோ தெய்வமே, எனக்கு ஏன் இப்படி ஒரு பிள்ளைய கொடுத்த? நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ எனக்கு மொத பருப்பு கொடுக்க முடிஞ்ச உன்னாலதான் ரெண்டாவது பருப்பும் கொடுக்க முடியும். நான் வாழ்றது உன் கையில தான் இருக்கு. ஐயோ மாப்பிள இப்ப ராஜபாண்டி. நல்ல வேலை மாமா, நாங்க அந்த பக்கம் போயிட்டு இருந்தோம், அவன் கணத்துல குதிச்சவனே, நான் போய் குதிச்சவனை காப்பாத்திட்டான் மாமா. ஐயா ராசு, நீ காப்பாத்துறது அந்த பயல மட்டும் இல்லையா, அவனை பெத்து போட்டு வளர்த்து ஆளாக்கி கண்ணுல கண்ணீரோட எப்பவும் சுத்திட்டு இருக்காளே என் மக, அவ உசுரையும் சேர்த்து காப்பாத்திருக்கையா. அவ மகனுக்கு ஒண்ணுன்னா அவ உசுரோடயே இருக்க மாட்டாய்யா. அம்மா நிறுத்துறீங்களா? இப்ப எதுக்கு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க? அந்த ராச பாண்டி பைய நம்ம துளசி கல்யாணத்தை எப்பாடு பட்டாவது நிறுத்தணும்னு திட்டம் போட்டுதான் இப்படி ஒரு வேலையை பாத்துருக்கான். அது சரித்த, ராஜபாண்டிக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்புறம் ஐயான்னு சொன்ன அம்மான்னு சொன்னா வந்துருவானா? அவ அப்படி பண்ணத பார்த்த உடனே என்னோட மனசும் உடம்பும் அப்படியே துடி துடிச்சு போயிடுச்சுத்த. கட்டி வச்சிருப்பாடு உசுரிப்பிச்ச குடுவா, உசுரிப்பிச்ச குடுவா. வா கால தொழிச்சு சேரக்கூடாதுன்னு சாமி உத்தரவு கொடுத்து சொன்ன, இப்ப நான் உன்ன அந்த சாமியா நினைச்சு காலு புடிச்சு பிச்சை கேக்குறப்பா, பிச்சை கேக்குற. என்ன துளசியோட வாழ வைப்பா? எப்படியாச்சும் துளசியோட வாழ வைப்பா. காலம் முழுக்க அத்தை நமக்காக எவ்வளவோ பண்ணிருக்கு, தான் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை நல்லா இல்லாம போடுங்கிறதுக்காக வாய்க்கரிசி போட்டுட்டு எனக்கு அர்ச்சதரிசி போட வேண்டான்னு அதானதைய நிக்க வச்சுட்டு எனக்கு பொது சொந்தம் வேண்டான்னு ஏண்டா அப்படி பண்ற? இத்தனை வருஷமா நீ துளசியுடைய அத்தையா இருந்துட்ட, இப்போ நம்ம மகனுக்கு அம்மாவா இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. உசுறு கொடுத்த உங்கிட்டயே அத அவன் திருப்பி கொடுத்துட்டான். அவனை காப்பாத்தி கரை சேர்க்கறதும் மறுபடியும் அவனை புடிச்சு கணத்துல தள்ளுறதும் இனிமே உன் கையில தான் இருக்கு. என்ன யோசிக்கிற செல்லம்? சரிங்க, நான் போய் சின்ரஸ் பார்த்து பேசுறேன். பேசுறேன்னு சொல்லிட்டு பேசாம வந்துடாத. இந்த விஷயத்துல உன்னை நம்பி நம்பி நாங்க ரொம்ப ஏமாந்து போயிட்டோம். வாழ்க்கைய மனசுல வச்சுக்க,
நல்ல விதமா பேசி நல்ல முடிவோட வாவா. ஏன் அப்படி பேசுற? நான் போய் பேசுறேன், நீ அழாதடா. நீ அழாதப்பா, அம்மா போய் பேசுறேன், நான் வரேன். கல்யாணம் சொர்க்கத்துல முடிவு பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஏன் தெரியுமா? கல்யாணத்தை சாமிதான் முடிவு பண்ணது. துளசி கல்யாணத்தை சாமிதான் முடிவு பண்ணணும். அப்போ சாமியோட முடிவு என்னன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? சின்ராசே,